இன்னைக்கு என்ன நியூஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா தொடர்ந்து இந்திய அளவில் இந்த பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் அதிகரிச்சுட்டு இருக்க ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லங்க தமிழ்நாட்டிலேயே நிறைய பெண்கள் இந்த மாதிரி பிரச்சனைகள்னால பாதிக்கப்பட்டு வராங்க யூட்டிசிங் பிரச்சனைலாம் ஆரம்பித்து இன்றைக்கி இருக்க கணவன் மனைவி பிரச்சனை வரைக்குமே தொடர்ந்துகிட்டு இருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய பெண்களுக்கு அவங்களுடைய விருப்பம் இல்லாமல் பெற்றோரோட வற்புறுத்தலின் பேரில் ஒரு சில பேர் திருமணம் செஞ்சு வச்சுருக்காங்க பின்னாடி அவங்களுடைய வாழ்க்கையில் நேர ஏராளமான துன்பங்கள் நடக்குது கொலை அது மட்டும் இல்லாமல் தற்கொலை வரைக்குமே நிறைய விஷயங்கள் போயிருக்கு இந்த மாதிரி செய்திகளை தினம் தினம் நம்ம செய்தித்தாள்களையும் சரி ஊடகங்கள்லையுமே பார்த்துட்டு வரோம் இதுக்கு முறையான சட்டங்கள் எதுவுமே நிகழ்த்தப்படாதனால இப்போ வரைக்குமே இந்த சம்மந்தப்பட்ட குற்றங்கள் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்குது இந்த நிலையில் தான் நாகர்கோவில் அருகே இருக்க ஒரு குடும்பத்தில் நடந்த ஒரு முக்கியமான நிகழ்வானது மக்கள் மத்தியில் ரொம்ப பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது அது மட்டும் இல்லங்க அந்த கணவர் முதலிரவு அன்னைக்கு என்ன நடந்துக்கிட்டாரு அது மூலமாக அந்த பெண்ணுக்கு என்ன பிரச்சனை நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்சுங்களையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்மளே அடுத்தடுத்த எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்துகிட்டே இருக்கும் ஸோ வீவோஸ் முதலிவு அப்படிங்கிறது எல்லோருடைய வாழ்க்கையுமே ரொம்ப பெரிய முக்கியமான விஷயங்க அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இளைஞர்கள் ரொம்ப நல்லா வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க காதலித்து திருமணமும் செஞ்சுப்பாங்க அந்த முதலீர்வு அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லோருக்குமே ரொம்ப பெரிய விஷயமாக அவங்க வாழ்க்கையிலேயே மறக்கக்கூடாத அளவுக்கு அமைஞ்சிருக்கும் அதே மாதிரி தாங்க இங்கே ஒரு பெண்ணுக்கு முதலிரவில் நடந்த ஒரு சோகமான நிகழ்வை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நாகர்கோவில் அருகே இருக்க ஒரு குடும்பத்தில் தான் இந்த ஒரு நிகழ்வானது நடந்திருக்கு நளினி குமாரி அப்படிங்கிற ஒரு பெண் சாஜின் அவரோட இணைந்து நீண்ட நாட்களாக பழகிட்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறமா அவங்களுடைய இருக்க அந்த பழக்கமானது காதலாம் மாறி ஒரு கட்டத்தில் ரெண்டு பேருமே திருமணமும் செஞ்சுக்கிறாங்க நளினி குமாரி ஏற்கனவே திருமணமானவங்க ஆனால் கணவரை விட்டு பிரிஞ்சுருக்காங்கன்னு தெரிஞ்சும் சாஜின் அவங்கள திருமணம் செஞ்சுக்கிட்டாரு ஆரம்ப காலகட்டத்தில் இவங்களுடைய வாழ்க்கையானது ரொம்பவே சந்தோஷமானதாக தான் போய்கிட்டு இருந்திருக்கு அதுக்கப்புறமா தான் நளினி குமாரி அவர்களுக்கு இவர் மேலே சந்தேகம் வர ஆரம்பிச்சிருக்கு அது மட்டும் இந்த பிரச்சனையானது முதலிரவிலேயே ஆரம்பிச்சிருந்திருக்கு எல்லோரும் முதலிரவில் ரொம்பவே சந்தோஷமாக தங்களுடைய பொழுதை கழிப்பாங்க அப்படி இருக்கும்போது முதலிரவில் திடீர்னு அந்த கணவருடைய நம்பருக்கு ஒரு மெசேஜ் ஆனது வந்திருக்கு அந்த மெசேஜ் சாதாரண மெசேஜ் இல்லைங்க ஒரு பெண்ணிடம் இருந்து ஆபாசமான ஒரு பதிவானது வந்திருக்கு முழு நிர்வாணத்தோட ஒரு பெண் தன்னுடைய புகைப்படத்தை அனுப்பி அவருடைய கணவருக்கு ஒரு சில விஷயங்களை தவறாக பகிர்ந்திருக்காங்க இதை பார்த்த அந்த மனைவி நளினி குமாரி ரொம்பவே ஷாக்காக இருந்திருக்காங்க பழகும்போது ஷாஜின் ரொம்பவே நல்லவராகத்தான் இவர் கூட பழகியிருந்திருக்காரு ஆனால் அதுவும் முதலிரவு அன்னைக்கு ஒரு பெண்ணுக்கிட்டம் இருந்து ஆபாசமான பதிவு வந்ததை பார்த்து ரொம்பவே ஷாக் அடைஞ்சிருந்திருக்காங்க அதுக்கப்புறமா தான் அவங்க யாரு அது மட்டும் இல்லாமல் ஷாஜின் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு சாஜின் ஏற்கனவே பல பெண்களோட தொடர்பில் இருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயமானது தெரிய வந்திருக்கு இதனால் நளினி குமாரி ரொம்பவே ஷாக்காக இருந்திருக்காங்க இதனால் அவங்களுக்குள்ள பல பிரச்சனைகள் நடந்திருக்கு பல நேரங்களில் ஷாஜின் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஏற்கனவே நீ திருமணமாகி அதை உணவு விட்டுட்டு தானே எங்கிட்ட வந்த இப்போ ஏன் ரொம்பவே பத்தினி மாதிரி பேசுகிற அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை பகிர்ந்திருக்காரு ஆனால் தொடர்ந்து நளினி குமாரி ரொம்பவே சோகத்தில் தான் இருந்திருக்காங்க அது மட்டும் இல்லைங்க ரெண்டு பேருமே சண்டை இட்டுட்டு அதுக்கப்புறமா அவங்க சொந்த ஊரான கேரளாவுக்கு நளினி குமாரி போயிருந்திருக்காங்க இந்த நேரத்தில் பார்த்தோன்னா ஷாஜின் என்ன பண்ணியிருக்காருனா மீண்டும் இன்னொரு திருமணம் செஞ்சிருக்காரு இதனால் ரொம்பவே கோபமடைந்த நளினி குமாரி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அங்கே இருக்க காவல் நிலையத்தில் சாஜின் அவர்கள் மேலே ஒரு புகார் ஒன்று கொடுத்துருக்காங்க ஏற்கனவே நான் திருமணமாகி விவாகரத்தான நிலையில் தான் என்னை சாஜின்னு திருமணம் செஞ்சுக்கிட்டாரு முதலீரோ அன்னுக்கே அவருக்கு வேற ஒரு பெண்ணுக்கிட்ட இருந்து ஆபாசமான பதிவு ஒன்று வந்துச்சு மேலும் பல பெண்களோட தொடர்பில் இருக்கார் இவர் என்ன மாதிரி எத்தனை பெண்களை திருமணம் செஞ்சு இவர் ஏமாற்றினார் அப்படின்னு தெரியலை அதனால் இவரை கண்டிப்பாக கைது செஞ்சு இவர் சம்மந்தப்பட்ட எல்லா பெண்களையுமே விடுவிக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காரு இது வரைக்குமே எத்தனை பெண்கள் இவர்கிட்ட என்ன மாதிரி ஏமாந்து போனாங்க அப்படின்னு தெரியலை அவங்க அத்தனை பேருக்கும் நீதி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த புகாரை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த புகார் மனுவில் அவங்க தெரிவிச்சிருக்காங்க சாஜின் அவர்கள் இப்போ இரண்டாவதாக திருமணம் செஞ்சிருக்காரு இது வரைக்கும் எத்தனை பெண்களை இப்படி ஏமாற்றி திருமணம் செஞ்சார் அப்படிங்கிற ஒரு விஷயம் போலீஸாருக்கு ரொம்ப பெரிய புரியாத புதிராகவே இருந்திருக்கு தொடர்ந்து அவர் மேலே வழக்கு பதிவு செஞ்சு விசாரிச்சுக்கிட்டும் வந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ விவோஸ் இந்த மாதிரி செய்கிற ஒரு சில நபர்களை பற்றின உங்களது கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்